அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அக்டோபர் நவம்பர் மாதங்களில் என்னென்ன பூச்செடிகள் நம்ம தோட்டத்தில் வளர்க்கலாம் அப்படின்றத பற்றியும், என்னுடைய தோட்டத்தில் நான் என்னென்ன பூச்செடிகள் வளர்த்துருக்கேன் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். பொதுவாகவே அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நமக்கு பிடிச்ச பூச்செடிகளை ஈஸியாகவே வளர்க்க ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா, அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் கிளைமேட் நல்லாவே இருக்கும். அதனால் எல்லா பூச்செடிகளும் தாராளமாக ஈஸியாகவே வளர ஆரம்பிக்கும். நீங்கள் ஷேட்நெட் போட்டு வளர்க்கணும் அப்படின்ற அவசியமும் இருக்காது. பூச்செடிகளை நாற்று விட்டும் எடுத்து நடலாம். அப்படி இல்லைனாக்கா உங்கள் பக்கத்தில் இருக்கிற நர்சரியில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பூச்செடிகளை எடுத்துகிட்டு வந்து தாராளமாக வளர்க்க ஆரம்பிக்கலாம். சரி வாங்க, என்னுடைய தோட்டத்தில் என்னென்ன பூச்செடிகள் நல்லாவே வளர்ந்து பூத்துருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து டைத்தோனியா. இது ஆன்லைனில் விதைகள் வாங்கி நாற்று விட்டு எடுத்து நட்டேன். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் ரெண்டு கலர் இருக்குது. ஒன்று வந்து ரெட்டாக இருக்குது, இன்னொன்று வந்து பிங்க் கலராக இருக்குது. ஈஸியாக தான் வளருது. விதைகளை போட்டு அதுக்கப்புறம் நாற்று விட்டு எடுத்து நட்டது தான் எல்லா விதைகளையும் முளைச்சிடுச்சு. இதில் முக்கியமாக வர பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாவுப்பூச்சி தொல்லை தான் இருக்குது. தண்டுகளில் மாவுப்பூச்சிகள் நிறையவே இருக்குது. அந்த பூச்சிகளை நம்ம ஐஸ் வாட்டர் வச்சு அடித்து விட்டோம் அப்படின்னாக்கா அந்த பூச்சிகள் எல்லாமே போயிடுது. மற்றபடி வேறு எந்த பராமரிப்பும் இதுக்கு தேவையில்லை. அதனால் இந்த பூச்செடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் தான் நான் வாங்கினேன். அடுத்ததாக பார்க்க போகிறது கோழிக்கொண்டை பூங்க. கோழிக்கொண்டையில் நம்ம சின்ன சைஸ் தான் பார்த்துருப்போம். இது ரொம்பவே பெருசாக இருக்குது, பார்க்குறதுக்கும் பிரமிப்பாக இருக்குது. இதுவும் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஒரு வாஸ்து பூச்செடி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பூச்செடிகளை நம்ம வைக்கிறதுனால நம்ம காய்கறி செடிகளில் வர பூச்சிகள் புழுக்கள் எதுவுமே வந்து வர்றதில்லை. ஏன்னாக்கா இந்த பூச்செடிகளுடைய இலைகள் வந்து அந்த புழுக்களுக்கு ரொம்பவே பிடிக்குது. அதனால் இதை சாப்பிட்டுட்டு போது நம்ம காய்கறி செடிகள் எல்லாமே வந்து பாதுகாக்கப்படுது. அதனால் கண்டிப்பாக தோட்டம் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த பூச்செடியை ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக தான் வளருது, எந்தவித பராமரிப்பும் தேவையில்லை. இந்த பூச்செடி பேரும் கோழிக்கொண்டை பூச்செடி தான். இது எல்லாருமே வளர்க்கக்கூடியது ஒன்று தான். இதுவும் ஈஸியாக தான் வளருது. இதோடைய விதைகளையும் நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதுக்கும் எந்தவித பராமரிப்பும் தேவையில்லை. இந்த சீசனில் சூப்பராகவே வளர்ந்து நிறைய பூக்களும் பூக்கும். அடுத்தது ஃப்ரெஞ்சி மேரிகோல்டு இந்த பூச்செடியுடைய பேர். இதோடைய விதைகளும் போட்டிருந்தேன், ஆனால் எலிகள் வந்து பதம் பார்த்துருச்சு. அதனால் பல்லாவரம் சந்தை போயிருந்தப்போ இதை குழந்தையாக சின்னதாக தான் தூக்கிட்டு வந்தேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நல்லாவே வளர்ந்து நிறைய மொட்டுக்கள் நிறைய பூக்களும் வந்து பூத்துடுச்சு. இந்த மாதிரி சாமந்தி பூச்செடிகளை எல்லாமே நம்ம செம்மண்ணில் வைக்கக்கூடாது. சாதா தோட்டத்து மண்ணில் வச்சாக்கா நல்லாவே வளர ஆரம்பிக்கும். இது இரவு அதிகம் பகல் கம்மியாக இருக்கிற நாட்களில், அதாவது இந்த மாதிரி சீசனில் நிறைய பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும். இந்த பூச்செடிகளை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வளர்ந்து நிறைய பூக்கள் வந்து பூக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது செண்டு மல்லி. இதுவும் ஒரு சாமந்தி பூச்செடி வெரைட்டியை சேர்ந்தது தான். ஒவ்வொரு தோட்டத்துலேயும் கண்டிப்பாக இந்த பூச்செடிகள் வந்து இருந்தே ஆகணுங்க. போன சீசனில் என்னுடைய தோட்டத்திலிருந்து எடுத்த விதைகளிலிருந்து நாற்று விட்டு எடுத்து நட்டுருக்கேன். ரொம்பவே ஹைட்டாக வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் பூக்க ஆரம்பிக்குது. இது பூச்சிகளை கட்டுப்படுத்துது. அடுத்தது மகரந்த சேர்க்கைக்கு உதவுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இதோடைய வேர்கள்லேருந்து ஒரு மாதிரி திரவம் வரும். இது வந்து நூற்புழு தாக்குதலை கட்டுப்படுத்துது. அதனால் கண்டிப்பாக இந்த பூச்செடியை உங்கள் தோட்டத்தில் வைங்க. முக்கியமாக மஞ்சள் நிற பூச்செடிகளை வைங்க, ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வந்து பூக்க ஆரம்பிக்கும் இந்த சீசனில். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பால்சம். இதில் சிங்கிள் பெட்டல் டபுள் பெட்டல் அப்படின்னு இருக்குது. இது ரோஜா மாதிரி பெருசாகவே பூக்கும். இதில் கலரும் நிறைய கலர் இருக்குது.
இந்த பூச்செடி நீங்கள் வச்சிங்க அப்படின்னாக்கா உங்கள் தோட்டமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் இது எந்தவித பராமரிப்பும் தேவையில்லை. இருந்தாலும் இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குங்க, இதோடைய தண்டுகள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதே போல் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பூச்சிகள் வந்து தண்டுகளை சேதப்படுத்தும், அடுத்தது தண்டழுகல் நோய் கூட வரும். இந்த பூச்செடியை நீங்கள் வளர்க்குறதுக்கு முன்னாடி சூடோமோனஸ் ட்ரைக்கோட்ரோமாவிரிடி உயிர் உலத்தை கண்டிப்பாக கலந்துக்குங்க. அடுத்தது வேப்பம் புண்ணாக்கு கலந்து நீங்கள் விதைச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாகவே வளர ஆரம்பிக்கும். அதனால் இந்த பூச்செடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்கள் தோட்டம் அழகாகவே இருக்கும், நல்லாவே வளரும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பாரிஜாத பூச்செடிங்க. நிறைய பேருக்கு பாரிஜாத பூச்செடியில் பூக்கள் வரலை, மொட்டுக்கள் உதிர்ந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த சீசனுக்கு நல்லாவே வரும், நிறைய பூக்களும் பூக்கும். அப்புறம் இலைகள் மஞ்சளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. மழை பெய்யும் போது அந்த மஞ்சள் தன்மை எல்லாமே சரியாகி பூக்கள் நிறைய பூக்க ஆரம்பிக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்க்க போகிறது வாடாமல்லிங்க. இது ஒரு வாஸ்து பூச்செடின்னு சொல்கிறாங்க, அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இந்த பூச்செடி இருக்கணும். இதுவும் எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் வளரக்கூடிய பூச்செடி தான். இந்த சீசனில் நிறைய பூக்கள் பூக்கும், எல்லா சீசன்லேயும் வளரும். ஆனால் இப்போ தான் வந்து உங்களுக்கு பூக்கள் நிறையா இருக்கும், இதில் நிறைய கலர் இருக்குது. ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்து வாங்கி போடுங்க, உங்கள் தோட்டம் ரொம்ப கலர்ஃபுல்லாகவே இருக்கும். இது வந்து அஸ்தருங்க, இது ஈஸியாகவே இந்த சீசனில் வளரும். உங்களுக்கு விதைகள் கிடைக்கல அப்படின்னாக்கா நர்சரியில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இது கூட நான் ஒரு நர்சரியில் தான் வாங்கிட்டு வந்தேன். இது பூத்துக்கிட்டே இருக்கும், இதில் நிறைய கலர் இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் இது பூத்து முடித்த உடனே அப்படியே தூக்கி பிடுங்கி போட்டுறாதீங்க. இதை கட் பண்ணி விட்டாக்கா சைட்லேருந்து நிறைய கிளைகள் வந்து அதிலிருந்தும் பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த சீசனுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் தோட்டமே ரொம்ப கலர்ஃபுல்லாக மாறிடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சம்மங்கி பூச்செடிங்க. இதுக்கு விதைகள் இல்லை, அதுக்கு பதிலாக கிழங்குகள் இருக்கும். அந்த கிழங்குகள்லேருந்து செடிகள் வளர்ந்து பூக்க ஆரம்பிக்கும். இந்த கிழங்குகளை ஒரு முறை நம்ம வாங்கிட்டு வந்து வச்சாலே போதும், ரொம்ப வருஷம் பூத்துக்கிட்டே இருக்கும். இதோடைய கிழங்குகள் ஆன்லைன்லேயே கிடைக்குது, தாராளமாக வாங்கி நீங்கள் இந்த சீசனில் வளர்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரெயினி லில்லிங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது, மழை பெய்யும் போது இந்த மொட்டுக்கள் எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது, மறுநாளே மொட்டுக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். மற்ற நாளெலாம் சும்மாவே இருக்கும், அதுதான் இதில் ஒரு ஸ்பெஷல். இதுலேயும் நிறைய கலர் இருக்குது, இதுவும் ஒரு கிழங்கு வகையை சார்ந்தது தான், ஆன்லைனில் கூட கிடைக்குது. நீங்கள் கிழங்குகளை ஒரு முறை எடுத்துகிட்டு வந்து வச்சாலே அதிலிருந்து நிறைய பக்க கிளைகள் வந்து நம்ம தொடர்ந்து இந்த செடியை நம்ம வளர்க்க ஆரம்பிக்கலாம். இதுவும் எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் வளரக்கூடியது தான். முக்கியமாக தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கணும். அதனால் இந்த பூச்செடிகளையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த சீசனில் நல்லாவே வளர்ந்து நிறைய பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கொடி சம்மங்கிங்க. இது கொடி மாதிரி படர்ந்து அதில் பூக்க ஆரம்பிக்கும், கொத்து கொத்தாக தான் பூக்கும். இதோடைய வாசனை வந்து பக்கத்து தெரு வரைக்கும் வரும், அவ்வளோ வாசனை. அதுவும் இல்லாமல் இந்த பூச்செடி இருந்தது அப்படின்னாக்கா மகரந்த சேர்க்கை நடைபெற்று தரமான காய்கறிகள் நமக்கு கிடைக்கும். ஏன்னாக்கா இதை தேடி தேனீக்கள் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். இந்த சீசனில் இந்த பூச்செடி வந்து நல்லாவே வந்து பூக்கும். அதனால் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னாக்கா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இந்த பூச்செடியை வந்து கேட்குறாங்க, நான் இப்போ தான் சின்னதாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், இது கொஞ்சம் வளர்ந்ததும் அதிலிருந்து நான் கட்டிங் எடுத்து வளர்க்க முடியுமா அப்படின்னு பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மார்னிங் குளோரிங்க. இந்த சீசனில் இது நல்லாவே பூக்கும், இதில் நிறைய கலர் இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக நிறைய பேருக்கு விதைகள் அமிச்சேன், இப்போ திருப்பி விதைகள் வர ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மீதி இருக்கிற விதைகளை எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த பூச்செடியை நீங்கள் ஒரு முறை வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இதிலிருந்து நிறைய விதைகள் கிடைக்கும். அதனால் நீங்களே வந்து பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட நிறைய பேருக்கு கொடுக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டிசம்பர் பூச்செடிங்க. இதில் நிறைய கலர் இருக்குது, அதுலேயும் வரி டிசம்பர் அப்படின்றது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது டிசம்பர் மாதத்தில் பூக்க ஆரம்பிக்கும். நம்ம இப்போவே கட்டிங் வாங்கிட்டு வந்து வச்சோம் அப்படின்னாக்கா டிசம்பரில் பூக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கட்டிங் கிடைக்கல அப்படின்னாக்கா சென்னையில் இருக்கிறவங்களாக இருந்தால் பல்லாவரம் சந்தையில் இந்த பூச்செடி கிடைக்கும், போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பூச்செடி கிளாடியஸுங்க. இதுலேயும் நிறைய கலர் இருக்குது, இது ஒரு கிழங்கு வகையை சார்ந்தது தான். கிழங்குலேருந்து வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். இது பூக்கும்போது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும்,
ஒரு முறை நம்ம இதோடைய கிழங்குகளை வாங்கிட்டு வந்து வச்சோம் அப்படின்னாக்கா அதிலிருந்து எல்லா சீசனுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பக்கத்துலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வர ஆரம்பிக்கும். இந்த பூச்செடியும் நீங்கள் இந்த சீசனில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வளர்ந்து நிறைய பூக்களும் பூக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது செம்பருத்திங்க. செம்பருத்தி பொதுவாகவே வெயில் காலத்தில் தான் நல்லா பூக்கும். இருந்தாலும் இந்த சீசன்லேயும் ஒரு ஆவரேஜாக பூத்துட்டு இருக்கும். முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு பிடித்த கலர் செம்பருத்தி செடியை இந்த மாதிரி சீசனில் கட்டிங் எடுத்துகிட்டு வந்து வச்சிங்க அப்படின்னாக்கா ஈஸியாக துளிர் விட்டு வளர்ந்து உடனடியாக பூக்க ஆரம்பிக்கும். அதனால் செம்பருத்தி செடியை இந்த சீசனில் நீங்கள் கட்டிங்கில் வளர்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பூச்செடி இது தாங்க. இது ஒரு வாஸ்து பூச்செடின்னு கூட சொல்கிறாங்க. தமிழில் முட்களின் கிரீடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட இந்த சீசனில் நல்லா வளரும். முக்கியமாக இதுக்கு கவனிக்க வேண்டியது, வேர் பகுதியில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கணும். இதை ஒரு முறை எடுத்துகிட்டு வந்து வச்சாக்கா இது ரொம்ப வருஷம் இருந்து பூத்துக்கிட்டே இருக்கும். இந்த பூச்செடியும் நீங்கள் இந்த சீசனில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரோஜா பூச்செடிங்க. எல்லார் வீட்டிலும் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு துளிர் வரல, காஞ்சி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த சீசனில் ரோஜா பூச்செடி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். வெயில் நாட்களில் மட்டும் கொஞ்சம் ஷேடில் வச்சா போதும், ரோஜா பூ நமக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சில பூச்செடிகள் நான் விதை போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அதில் ஜினியா கூட சொல்லலாம். அதுவும் இல்லாமல் ஒரு சில பூச்செடிகள் நம்ம நர்சரியில் வாங்கலாம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா டாலியா, அப்புறம் ஜெர்பரா, பெட்டூனியா, இதெல்லாம் வந்து நமக்கு முளைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி பூச்செடிகளை நர்சரியில் வாங்கிட்டு வந்து இந்த சீசனில் வச்சோம் அப்படின்னாக்கா நல்லாவே வளர ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில பூச்செடிகளுடைய விதைகள் போட்டிருக்கேன், அது நாற்றுகள் வந்துட்டுருக்கு. அதோடைய அப்டேட்டை பிறகு உங்களுக்கு கொடுக்குறேன். உங்கள் தோட்டத்தில் நீங்கள் என்னென்ன பூச்செடிகள் வளர்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.